பதிப்பலவாயது பண்டு உலகம் விதிபல செய்தொன்று மெய்மை உணரார் துதிப்பல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியிலர் நெஞ்சினுள் வாடுகின்றாரே. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மிக அருமையான பாடல், கடவுள் உலகில் நூற்றுக்கணக்கான மதங்கள் இருந்தாலும் மக்கள் மதி இல்லாமல் நெஞ்சுக்குள் வாடி கொண்டிருக்கிறார்கள் ஆச்சுங்களா. அதுதான் இந்த பாடல் மிக தெளிவாக நான் வரிவரியாக படிச்சுட்டு வரேன். பதிப்பலவாயது பண்டி உலகம் விதிபல செய்தொன்றும் மெய்மை உணரார் துதிப்பல தோத்திரம் சொல்ல வல்லார்க்கும் மதியீழர் நெஞ்சினுள் வாடுகின்றாரே. வாழ்க வளமுடன். நான் வரிவரியாக படிச்சுட்டு வரேன். பதிப்பலவாயது பண்டு இவ்வுலகம், பதின ஆறு இறைவன், பதி பல்வேறு விதமான கருத்துக்களை சூட்சுமங்களை புத்தகங்களை வழிமுறைகளை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க உழன்றுட்டு இருக்காங்க ஆச்சுங்களா. ஆற்றலி பதி இறைவனை இன்பத்தை நோக்கி ஓடுவதாகட்டும் இறைவனை நோக்கி ஓடுவதாகட்டும் ஏதோ வரமாங்கிறதுக்கு கோயில் கோயிலாக ஓடுவதாகட்டும் பல்பிற மதங்களில் சேர்ந்து இன்னும் உச்சத்துக்கு போயிடலாங்கிறதாகட்டும் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் மக்கள் இருக்காங்க. பதி பல வாயது பண்டி உலகம், இந்த உலகம் வந்து இயல்பாக இந்த மாதிரி தேடல் வெளி உலக தேடல்ல இருக்கு. இறைவனை பல்வேறு விதங்களில் அடைந்து விடலாம், என்னுடையதில் தான் அடைய முடியும் என்னுடையதில் தான் அடைய முடியும்ன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புத்தகத்தை தூக்கிட்டு சுத்துறதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான கடவுள்களை நோக்கி ஓடுவதும் ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. பதி பல வாயது பண்டி உலகம் ஆச்சுங்களா. அடுத்து விதி பல செய்து ஒன்றும் மெய்மை உணரார், எல்லாம் வல்ல இறைவன் பல்வேறு சூழல்களை உருவாக்கி அவர்கள் எண்ணங்கள் தவறு 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 என்று உணர்த்தி கொண்டே இருந்தாலும் அவர்கள் என்னதான் விரும்பி வேண்டி போனாலும் அது நடக்காமல் தடைபட்டு விழும்போதும் பழக்க தோஷத்தாலும் அடுத்தவர்களிடம் ஷோ காட்ட வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய பாரம்பரியமாக வந்துவிட்டது என்ற ஒரே காரணத்திற்காகவும் அசிங்களா விதி பல செய்தொன்றும் மெய்மை உணரார். உண்மையை அப்போ உணர்றதில்லை, இறைவன் உணர்த்தினாலுமே உணர்றதில்லை. எத்தனை தோல்விகளை காட்டினாலுமே மக்கள் தான் செல்லும் பாதை தவறான பாதை என்று உணருவது இல்லை. விதி பல செய்தொன்றும் மெய்மை உணரார். அதனால தான் அகத்தியர் வந்து மாடேதான் ஆனாலும் ஒருபோக்குண்டு மனுஷனுக்கு அவ்வளவும் கிடையாதப்பா அப்படின்ட்டு எப்படி ஒரு ஊசி குத்துறேன்னு சொன்னோன்னு நல்ல லைன்ல வந்து நாங்கள் ஆடு மாடுகளாட்ட அந்த மாதிரி யோசனை இல்லாத மக்கள் தனக்குள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை யோசிச்சுட்டு ஓட்டமே தான் உலகமாக இருக்காங்க. ஆனால் தனக்குள் நிலை பெறுவதற்கான பாதையை உணராமல் இருக்காங்க. அதுதான் அதை அடுத்த வரியில் சொல்கிறாரு. நான் இத்தனை சொன்னதை அவரும் அடுத்த வரியில் சொல்கிறாரு. துதிப்பல தோத்திரம் சொல்ல வல்லாரும் ஆச்சுங்களா, விதவிதமாக விதவிதமான பாதைகளை காட்ட வல்லாரும் விதவிதமாக தோத்திரம் பண்ணுறாங்க, விதவிதமாக மந்திரங்கள் ஓதுறாங்க, விதவிதமாக ஜபம் பண்ணுறாங்க, விதவிதமாக தொழுகை பண்ணுறாங்க. துதிப்பல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியிலர் நெஞ்சுக்குள்ள வாடிக்கிறாங்க வாடுறாங்க ஆச்சுங்களா. என்னவோ நாம் பண்ணுறது கரெக்டாக தப்பா தெரியலையே, ஆனால் பண்ணிட்டு இருக்கிறோமே அப்படின்ட்டு வாடிட்டு இருக்காங்க. அப்போது எல்லாம் உள்ள இறைவன் நமக்குள்ளாகவே இருக்கின்றான். நம்ம வந்து வெளியில் ஆற்றல் விரயம் செஞ்சோம்னா பலவீனந்தா ஆயிட்டிருப்போம், அது எந்த விதத்திலேயாயினும் பலவீனந்தா ஆயிட்டிருப்போம். நமக்குள்ளாக ஒடுங்கி உயிரே சிவமாக இருக்கிறதுனால அந்த உயிரை கரைச்சி வெளியில் காந்தமாக எண்ணமாக மனமாக செயல்களாக வெளியேற்றி கொண்டு இருக்கும்போது எங்கே தான் ஓடிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முழுமைத்தன்மை அமைதித்தன்மை கிடைப்பதில்லை. தவத்தில் ஒடுங்கும் போதும் ஒழுக்கத்தில் நிலை பெறும் போதும் தான் இந்த இறைவனை அடைவது மற்றும் முக்தி அடைவது போன்ற பாதைகள் எளிமையாக இருக்கும். மனசுக்குள்ள வாடுவது என்பது இல்லாமல் இருக்கும் ஆச்சுங்களா. இதுதான் நம்முடைய குரு வேதாத்ரி மகரிஷி வந்து ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பார். இந்த பாடலோடு அந்த கதையை இணைச்சி சொல்லலான்னு பார்க்குறேன். அதாவது வந்து ட்ரெயினில் வந்து ஒரு முதியவர் பயணம் செஞ்சிட்ருக்காரு. பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது அவர் ஒரு 100,000 ரூபா பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எண்ணிகிட்டு இருக்கார் ட்ரெயினில் ஆச்சுங்களா. அது வந்து ஒரு ஏசி கோச்சாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே இன்னொருத்தர் வர்றாரு, அவர் திருடர் ஆக்சுவலி. அவர் இவர் பேங்க்லேருந்து வரும்போதே கண்டுபிடிச்சிட்டாரு, அவரோட பொட்டியிலேயே ஏறி இருக்கிறாரு. பணம் வந்து இவர் எண்ணிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு கூடவே இருக்காரு, நல்லவர் போல பேசிட்டு இருக்காரு.
அப்புறம் ஏழு ரெண்டு பேர் உறங்கிட்டாங்க. இவர் உறங்கினோடனே அந்த பணத்தை தூக்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அந்த அந்த பணத்தை திருட வந்தவர் இவரும் வந்து இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க அந்த 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 போட்டிக்குள்ளே, ட்ரெயின் போட்டிக்குள்ளே. ட்ரெயின் போயிட்டுருக்கு, இந்த ஐயா வந்து என்ன பண்ணுறாரு, பாத்ரூம் போகிறாரு, வராரு. இவர் போகிறப்பெல்லாம் அந்த திருடு அந்த திருடனும் எந்திரிச்சு இவரோட எல்லா தலகாணி முதல் கொண்டு எல்லா இடங்களையும் பாக்கிட்டு பேக் எல்லாம் செக் பண்ணிட்டாப்புல அந்த 100,000 ரூபா பணத்தை கண்டே பிடிக்க முடியல. வெளியில் தேடு 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 தேடுறான் அவரும். கடைசியில் காலையில் வெடிஞ்சே போயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த ஐயன், வயசான ஐயன், பாத்ரூமுக்கு 5-6 தடவை போயிட்டு வந்துட்டார். ஏன்னா வயசானவருங்கிறனால அடிக்கடி பாத்ரூமுக்கு போக வேண்டியது இருக்க மாட்டேருக்கு, போயிட்டு வந்துட்டு இருக்காரு. காலையில் அந்த திருடனாக இருந்தவர் வெறுத்து போய் அந்த ஐயா கிட்ட பொறுமையாக சொல்கிறார், காலில் கை வச்சுட்டு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் நீங்கள் பேங்க்லேருந்து வரையிலே கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் பணம் எடுத்துகிட்டு வரீங்க, அப்புறம் பணம் எண்ணிகிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்படின்னு நானும் வெடிய வெடிய சிந்திச்சு. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி 5-6 தடவை போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, ஆனால் உங்க பணம் எங்கே, பணம் எனக்கு வேண்டாம் ஐயா, நீங்கள் எங்கே தான் ஒழிச்சு வச்சுருக்கிறீங்கனாச்சும் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு அந்த திருப்தி இல்லையாச்சு, எனக்கு தெரியாத இடத்துல நீங்கள் எங்கே தான் ஒழிச்சு வச்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த ஐயங்கிட்ட கேட்டோன்னே அந்த ஐயா அப்படியே சிரிச்சுட்டு சொன்னாராம்மா, நீ பேங்க்கில் என்னையிலிருந்து என்னை ரொம்ப நேரமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது நானும் அறிவேன், எனக்கும் தெரியும், ஆனால் நீ எங்கிட்ட நான் வச்சுருந்தா எப்படி இருந்தாலும் நீ திருடிடுவே, நான் எந்திரிச்சு போகாமல் இருந்தாலும் நீ திருடத்தான் போகிற அப்படிங்கிறதுனால அந்த பணத்தை நான் உன்னோட தலகாணி கடையிலேயே நான் வச்சுட்டேனப்பா, நீ பாத்ரூம் போயிட்டு வர்றப்ப நான் உன்னோட தலகாணி கடையிலேயே சேஃபாக வச்சுட்டு தான் நான் ரிலாக்ஸாக பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன், நீ எல்லா பக்கம் தேடி இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது அப்படின்னாராம். அவர் அந்த பணத்தை எடுத்துட்டாராம். இதே மாதிரி அந்த பணம் அப்படிங்கிறது இறைவன் வச்சுக்கோங்களேன், இதில் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த முதியவருமே இறைவன் வச்சுக்கலாம். திருடன்கிறது அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக தேடிக்கொண்டே திருடுத்தனமாக இருந்துட்டு இருந்தவன் மனுஷன் எடுத்துக்கலாம். இறைவனை தேடிட்டு இருக்கான்னு வைங்களேன், இறைவன் வந்து நம்முடைய உயிராகவே இறைவன் இருக்கான், சரிங்களா? நம்ம வெளியில் 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 தேடி தேடி ஓடிட்டு இருக்கிறதுனால வருத்தமும் சோகமும் தான் அடைவோம். அதனால தான் இறைவன் நமக்குள்ளாகவே இருக்கிறாங்கிறது உணராமல் வெளியில் வெளியில் தேடிட்டு இருக்கிறதுனால என்ன சொல்கிறாருங்க, மதியிலர் நெஞ்சு நூல் வாடுகின்றாரே அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். இந்த பாடல் மறுபடி படிக்கிறேன். பதிப்பலவாயது பண்டி உலகம் விதிப்பல செய்தொன்றும் மெய்மெய் உணரார் துதிப்பல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியிலர் நெஞ்சு நூல் வாடுகின்றாரே. வாழ்க வளமுடன். பதிப்பலவாயது பண்டி உலகம் விதிபல செய்தொன்று மெய்மை உணரார் துதிப்பல தோத்திரம் சொல்ல வல்லாரும் மதியிலர் நெஞ்சினுள் வாடுகின்றாரே.